சிறந்த பண்பு என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன, அதற்கான வரையறை என்ன, எந்தெந்த குறையை மறைக்கிறது அல்லது வெளிப்படுத்த வேண்டிய சில குறைகள்னு இருக்கா, சிலருடைய குறையை வெளிப்படுத்தி பேசலாமா மார்க்கத்தில், அதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மண் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யோமுல் கியாமா. யார் ஒரு முஸ்லிமின் குறையை ஒருவர் மறைக்கிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் மறுமை நாளில் மறைக்கிறான். நீ இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்து வாழ்ந்தால் அவருடைய குறையை நீ அலட்சியப்படுத்தினா அல்லாஹ் உன்னுடைய குறைகளை மறுமை நாளில் மறைச்சிருவான் இப்படின்னு ஹதீஸ் இருக்கு. இது இது ஒரு சிறந்த பண்பு தான். மற்ற சக முஸ்லிம்களுடைய குறையை மறைத்து வாழ்வது என்பது நல்ல ஒரு பண்பும், மறுமையில் நமக்கு ஒரு பெரிய ஈடற்றத்தை தரக்கூடிய ஒரு பண்பு, மார்க்கத்தில் சிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதற்கான எல்லை என்ன, வரையறை என்ன என்பது தான் கேள்வி. வரையறை என்ன, எல்லா குறையுமே மறைக்கணுமா, என்ன தப்பு செஞ்சாலும் குற்றம் இழைத்தாலும் எப்படியான குறைகளாக இருந்தாலும் அனைத்து குறைகளையும் மறைக்க வேண்டும் என்பதை தான் மார்க்கம் சொல்லுதான்னு பார்த்தா இல்லை. மார்க்கத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டிய சில குறைகளும் மார்க்கத்தில் இருக்கு. சில குறைகளை பொறுத்தவரை அதை நம்ம வெளிப்படுத்தலாம், அதுக்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இருக்கு. உதாரணமாக ஒருவர் ஒரு தப்பு செய்கிறார், குறைனா அதுதானே, ஒருத்தர் தப்பு செய்கிறாரு, அந்த தப்பை நீ உனக்கு தெரிஞ்சால் நீ ஒன்னளவில் விட்டுட்டு போயிரு, அதை போய் மக்கள் மத்தியில் சொல்லாத, அதை வெளிப்படுத்தி பேசாத, நல்லா உன்னுடைய குறையை மறுமை நாளில் மறைப்பான், அதான் அர்த்தம். ஒருவருடைய தவறை பற்றி பேசாதங்கிறது தான். இது எல்லா நேரத்துக்கும் பொருந்துற அறிவுரை கிடையாது. இதை பொறுத்தவரையிலையும் எதுக்கு இதை மார்க்கம் வேறு பார்வை செலுத்துதுன்னா, சில நபருடைய குறைகள் சில குறைகளை பொறுத்தவரையிலையும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அது பாதிக்கும். குறைகள் ரெண்டாம் நம்ம வகைப்படுத்தணும். ஒன்று நம்ம அளவில் மட்டும் பாதிக்கப்படக்கூடியவையாக இருக்கும், அதை வெளிப்படுத்துறதுனால சமூகத்துக்கு எந்த நன்மையுமே இருக்காது, இப்படியான விஷயங்களாக இருக்கும். சில குறைகளை பொறுத்தவரையிலையும் அந்த குறை, ஒரு நபர்கிட்ட உள்ள ஒரு குறை நம்மை மாத்திரம் பாதிக்காமல் பிறரையும் பாதிக்கக்கூடியவையாக இருக்கும், ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கக்கூடியவையாக இருக்கும், நம்மளை மாதிரி பல பேர் அது பாதிக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்க, இப்படி ரெண்டு வகையாக இருக்கும்ல. இதில் நாம் மறைக்க வேண்டியது எது, நமக்கு மட்டும் தெரிந்த ஒரு குறை, அதனால் சமூகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ளது, அப்படியான குறைகளாக இருக்குன்னு வைங்க, என் அளவில் மட்டும் பாதிக்கக்கூடிய குறையோ அல்லது என் அளவில் கூட தொடர்பு இல்லாமல் அந்த நபருக்கும் அல்லாவுக்கும் மட்டுமான விஷயமா இருக்கு, இதை சமூகத்துக்கு சொல்றதுனால ஒரு நன்மையும் இல்லை அப்படின்னு இருந்தால், அத்தகைய குறைகளை மறைப்பதைத்தான் மார்க்கம் ஆர்வமுட்டது. அது போன்ற குறைகளை மறைப்பது தான் மறுமையினால நமக்கு நன்மை, சிறந்தது. சில குறைகள் எப்படி இருக்கும், சொன்னோம், ஒருவர் செய்கிற தப்பு ஒட்டுமொத்த சமூகத்தையுமே பாதிக்கும், அப்படியான குறைகளாக இருந்தால் அதை அம்பலப்படுத்துவதான் நம்முடைய கடமை. இப்போ உதாரணமா ஒரு முஸ்லீம் திருடுறாருன்னு வைங்க, ஒரு முஸ்லீம் திருடுறாரு, நமக்கு தெரியும், நம்ம பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாரு, நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டாரு, இவன் தான் திருடுனா நமக்கு ஊர்ஜிதமாக உறுதியாக தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு இவர் திருடன்னு நமக்கு தெளிவாகவே தெரியுது. நம்ம பஸ்ஸில் பேருந்தில் பயணிக்கிறோம், அந்த திருட்டு போய் இன்னொருத்த பக்கத்தில் உட்காந்துருக்கலாம், போன வாட்டி நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்தான், நம்ம பர்சில் உள்ள பணத்தை ஆட்டியை போட்டு போயிட்டார், இந்த வாட்டி பார்த்தா இன்னொருத்தன் பக்கத்தில் வேற ஒரு நபர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். இப்போ போய் இந்த ஹதீஸை நம்ம ஃபிட் பண்ணி பார்க்கலாமா, ஒரு முஸ்லீமின் குறையை மறைக்கணும், முஸ்லீமின் குறையை மறைச்சா எல்லாம் மறுமையினால் நம்ம குறையை மறைப்போம், ஆகவே இவர் திருடர் என்பதை அவருக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் இங்கே பாதிக்கப்படுறது யாரு, அவர் பக்கத்தில் உட்கார்ந்த நபர் பாதிக்கப்படுவாரா இல்லையா, நம்ம பாதிக்கப்பட்ட மாதிரி அவரும்ல பாதிக்கப்படுறாரு. அப்போ திருட்டு என்பது என்னவா இருக்கு, ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கிற குறையா இருக்கு. அந்த குறை அவரளவில் மாத்திரம் நிற்கக்கூடிய குறையா இல்லாமல் முழு சமூகத்தையுமே பாதிக்குது. இப்போ நீங்க என்னத்த வேணும், அவர் அம்பலப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது, அவர் அம்பலப்படுத்தணும், அவரை போய் நீ திருட்டு பைய, இவன் பக்கத்தில் உட்காராதீங்க, இவன் திருடு அப்படிங்கிறத அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்ட்ட சொன்னாதான் திருட்டன் இருந்து தங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். இப்படிதான் இப்போ ஒருத்தர் ஏமாத்துறான், பொருளாதாரத்தில் ஏமாத்த கலப்படம் பண்றான், மோசடி பண்றான்னு நீங்க நம்ம போய் பொருளை வாங்குறோம், ஏமாத்துறான்னு தெரியுது, மோசடி பண்றான்னு தெரியுது, இது குறை, இந்த குறையை பேசக்கூடாது, மறைத்து விட வேண்டும் அப்படின்னு போயிடுறதா, அப்படி போகக்கூடாது. ஏன், இது நம்மளை மட்டும் பாதிக்கிறது இல்லை, ஊர் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையுமே பாதிக்கும். கலப்படம் பண்ணி ஏமாத்தி மோசடி பண்ணி பல மக்கள் ஏழைகள்லாம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை இது உண்டாக்கும். அப்போ இப்போ என்ன செய்யணும், இந்த குறையை நீங்க அம்பலப்படுத்த தான் வேணும். இந்த கடைக்காரர் ஏமாற்றுகிறார்,
இந்த கடைக்காரர் கலப்படம் செய்கிறார், இவர் மோசடி செய்கிறார், இவர் கடையில போய் நீங்க வியாபாரம் செய்யாதீங்க, இந்த கடையில பொருளை வாங்காதீங்க, மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம கடமை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களை யார் ஒரு தீமையை பார்ப்பார்களோ, ஃபல்யுகையிருஹு பியதிஹி, அவர் தம்முடைய கரத்தால் அதை தடுக்கட்டும்ங்கிறாங்க. கையால தடுக்கும் போது அது வெளிப்படுத்துற அம்சம் வந்துருதுல்ல, நீங்க போய் கையால தடுக்குறீங்க, கையால தடுத்தா பாக்குறவங்க என்ன கேட்பாங்க, ஏன் தடுக்குறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது நம்ம உள்ளது சொல்ல வேண்டியது வரும். சொல்லும் போது அங்க குறையை வெளிப்படுத்துதல் வந்துருச்சேன். அப்ப இது போன்ற சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய வகையிலான தீமைகளா இருந்தா அதை அம்பலப்படுத்துவதுதான் சிறந்தது, அதுதான் நமக்கு நன்மை. ஹதீஸ்களிலே நீங்க ஆதாரத்தை பார்க்கலாம். இப்போ ஒரு முஸ்லீமின் குறையை மறைத்தா மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு உங்க குறையை மறைக்கிறான்னு நமக்கு சொன்னது யாரு? ரசூலுல்லாஹ் தான சொன்னாங்க. நபி அல்லாஹ் தான் நமக்கு முன்மாதிரி. அந்த ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க நீங்க இன்னொரு ஹதீஸ்ல பாருங்க. இப்படி சொன்ன நபி அல்லாஹ் தான் ஒரு சமயத்தில் வேறு விதமா நடக்கிறாங்க. எப்படி நடக்கிறாங்க? ஒரு அம்மா வர்றாங்க, வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்ன ரெண்டு பேரும் பெண் கேட்கிறாங்க, கல்யாணம் ஆகல அந்த அம்மாவுக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, என்னை அபூ ஜஹமும் பெண் கேட்கிறார், அபூ சுஃபியானும் பெண் கேட்கிறார், இந்த ரெண்டு பேரும் நான் யாரை கல்யாணம் பண்றதுன்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எதுமா சொல்றாங்க, அபூ ஜஹமும் கேட்கிறாரா, அவருக்கு கை நீளும், எதுக்கு எடுத்தாலும் அடிப்பாரு, அவர் லாங்குவேஜ் எதுதான், கை தான் பேசும், வாயினாலாம் அவர் பேச மாட்டார், ஆவுன்னா கையை நீட்டிடுவாரு அடிப்பாரு, அவரும் வேண்டாம், அவரை கல்யாணம் பண்ணாதீங்க. அபூ சுஃபியானும் உங்களை பெண் கேட்கிறாரா, இன்ன அபா சுஃபியான ரஜுலுன் ஷஹி, அபூ சுஃபியான் கஞ்சப்படுகிற ஆளு, ஒரு பொருளாதாரத்தை தரவே மாட்டார், நல்ல மனுஷன், காசு பணம் பாக்கெட்ல இருந்து வராது, கஞ்சப்படுவாரு, அவரையும் கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு. மூன்றாவதாக இன்னொரு நபரின் பேரை சொல்லி, அந்த அம்மா லிஸ்ட்லயே அவங்க இல்லை, இன்னொரு புதுசான ஒரு பேரை சொல்லி, இவரை நீங்க விரும்பினா கல்யாணம் பண்ணிக்கீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது புகாரி முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. இங்க நீங்க பாருங்க, அப்ப ரசூலுல்லாஹ் தான் நமக்கு சொன்னாங்க ஒருவரின் குறைய மறைக்கணும். இப்ப ரெண்டு பேரை பத்தி ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கப்படும் போது குறைய மறைக்கணும்னா ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சிருக்கணும்? அபூ ஜஹமை பத்தி கேட்கப்படுது, அபூ சுஃபியான பத்தி கேட்கப்படுது. கேட்கப்படும் போது ரெண்டு பேருமே ரொம்ப தங்கமான ஆட்கள், நீங்க யாருனாலும் கல்யாணம் அப்படிதானே சொல்லியிருக்கணும், குறைய பேசவே கூடாது, எந்த இடத்துலையும் அடுத்தவங்க குறைய பத்தி பேசக்கூடாதுன்னா ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கணும்? ரெண்டு பேர்ல யாருனாலும் கல்யாணம் பண்ணல, ரொம்ப தங்கமான ஆட்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி சொல்லாம என்ன செய்யறாங்க, அவங்ககிட்ட உள்ள மைனஸ் சொல்றாங்க, அபூ ஜஹமை எதுக்கு எடுத்தாலும் அடிப்பாரு அவர் வேண்டாம், அபூ சுஃபியான் கஞ்சப்படுவாரு பொருளாதாரத்தை தரமாட்டார் அவரும் வேண்டாம், இது குறை தானே இது. இந்த குறைய மூன்றாம் நபர் இடத்துல அந்த பெண்மணி இடத்துல தானே சொல்றாங்க. அப்போ குறையை மறைக்க வேண்டும் என்று சொன்ன நபியல் நாயம் அவர்கள் தான் இப்படியான முன்மாதிரியும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்ன அர்த்தம்? இங்க நீங்க குறையை வெளிப்படுத்தி சொன்னா தான் அந்த பெண்மணியின் வாழ்க்கை சரியா இருக்கும், அவங்க முடிவு பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம கிட்ட ஒரு அம்மா வந்து கேட்கறாங்க, ஒரு பெற்றோர் வந்து, என் பொண்ணை இந்த ஆளு கல்யாணம் பண்ணி முடிக்கலாம் இருக்கிறேன், அவர் எப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க நீங்க குறைய மறைக்கவா செய்யணும், உள்ளதை உள்ளபடி சொல்லணும். அவன் குடியார பையலா இருந்தா நீங்க உங்க பொண்ணை அவரை கொடுத்து நாசப்படுத்திடாதீங்க, குடியார பையன் ஆள் ஸ்டெடியாவே இருக்க மாட்டாரு, இப்படி சொல்லித்தானே ஆகணும். அப்படி இல்லாம அவர் ரொம்ப ரொம்ப ஸ்டெடியான ஆளு, ரொம்ப தங்கமான ஆளு, மனுஷன், 24 கேரட் தங்கம் இப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, பொய் சொன்னது மட்டும் இல்லாம அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை தப்பா போறதுக்கு நம்ம ஒரு காரணமா போயிடும். அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் மக்களை பாதிக்கிற அம்சம்னு தெரிஞ்சா அங்க நீங்க குறைய வெளிப்படுத்தத்தான் வேணும். குறைய வெளிப்படுத்தி பேசுவதை மார்க்கம் நமக்கு அனுமதிக்குது. சில பேர் இருக்கிறாங்க, பெண்களை வந்து ஏமாத்தி ஆன்மீகத்தின் பெயரால் இன்ன பிற பேர்ல பெண்களை ஏமாத்தி, சாமியாருங்கிற பேர்லயோ இஸ்லாமிய மத போதகருங்கிற பேர்லயோ அப்பாவி பெண்களை எல்லாம் ஏமாத்தி அடையக்கூடிய ஒரு நபரா இருக்கிறான்னு வைங்க. இப்ப நீங்க அவரை அம்பலப்படுத்தினா தானே நம்ம சமுதாய பெண்மணிகளை காப்பாத்தியணும், இல்லைன்னா அந்த போலீஸ் சாமியார்கள்ட்ட போவாங்களா இல்லையா? போலி ஆன்மீகவாதிகள்ட்ட போய் பெண்கள் ஏமாறுவாங்களா இல்லையா? ஒரு போலி டாக்டர் எப்படியோ அது மாதிரி தானே போலி சாமியார், போலி ஆன்மீகவாதிகள் தான். அப்போ ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவங்களெல்லாம் நம்ம அடையாளப்படுத்தணும். இது வந்து எதில் சேராது? குறைய வெளிப்படுத்துதல்ல சேராது. இது வெளிப்படுத்தப்பட வேண்டிய குறை. நபிகள் நாயகம் நமக்கு சொன்னாங்கல்ல, ஒரு தீமையை நீங்க பார்த்தீங்கன்னா அதை கையால தடுங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்படியான அம்சத்தில் வரக்கூடிய விஷயம் இது. இப்படி ரெண்டா பிரிக்கணும், நம்ம அளவில் மட்டும் உள்ளதா, அவருக்கும் அல்லாவுக்கும் மட்டும் உள்ள அம்சமா, ஒட்டுமொத்த சமூக மக்கள் பாதிக்கப்படுகிற அம்சமா, பிற மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றால் அதை பத்தி நீங்க சொல்லத்தான் வேணும். அந்த அம்சத்தை வெளிப்படுத்தி சொல்லி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் அது சரியான ஒரு அணுகுமுறை. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்லாம் பாருங்க, திருடர்கள் போட்டோ வச்சிருக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருப்பாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல வச்சிருப்பாங்க. ஒரு திருட்டு பைய வந்து இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தால் நம்மளும் அதைத்தான் செய்வோம். இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்துச்சுன்னு வைங்க, நாமும் என்ன செய்வோம்? திருடர்களையெல்லாம் அம்பலப்படுத்துகிற வேலையை தான் பார்ப்போம். அதைத்தான் இப்போ உள்ள கவர்மெண்ட்டும் செய்கிறாங்க. செஞ்சால் அது உருப்படி இல்லைங்கிறது ரெண்டாவது,
போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டோ வச்சு என்ன ஆகுது, போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போட்டோவில் எல்லாரும் அங்கே போய் பார்த்துக்கிட்டா வருவாங்க, அல்லது இவங்க எடுக்கிற போட்டோ லட்சணத்தில் நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்தா தெரியுமா, இவங்க ஆதார் போட்டோவே ஒழுங்காக தரமாட்டுக்கிறாங்க. நம்ம நம்ம மாதிரியே இல்லை, நம்ம நம்மளை மாதிரி இருந்தால் தான் பெரிய ஆச்சரியம். நம்ம வந்து போட்டோவில் என்ன நினைப்போம், நம்மளோட பெட்டராக இருக்கணும்னு நினைப்போம், நம்ம இருக்கிறத விட போட்டோவில் நல்லா வரணும், அழகாக வரணும் தான் எல்லாருமே நினைப்போம். ஆதார் ஃபோட்டோவை பார்த்தோம்னா இதுக்கு நம்ம பரவாயில்ல போல, என்னால் இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க நினைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதில் இந்த மாதிரி லட்சணத்தில் இவங்க திருடர்களை ஃபோட்டோ எடுத்து வச்சா நமக்கு எப்படி கண்டுபிடிக்க இயலும், கண்டுபிடிக்க முடியாதுங்கிற தனி. இருந்தாலும் பஸ் ஸ்டாண்ட்லாம் இவர்கள் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு ஓட்டுறாங்க. இது செய்ய வேண்டிய ஒன்று, இதை போய் உட்காந்துக்கிட்டு ஒரு திருடன் வந்து வர்றான், என் குறையை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க, உங்களை நான் மறுமையில் குற்றமடி பண்ணால் சரியாது, இது வெளிப்படுத்த வேண்டிய குறை. இப்படி ரெண்டாக பிரித்து வகைப்படுத்தி பார்க்கணும். இதுதான் இந்த கேள்விக்குரிய பதில். அல்லாஹ்.